இறைவணக்கம் குரு குருவணக்கம் பாடிய துணை பேராசிரியை நாகராணி அம்மையார் அவர்களுக்கும் சிறப்பான முறையில் தவம் நடத்திய பேராசிரியர் யுவகவி யுவ கவிதா அவர்களுக்கும் தவத்தில் கலந்து கொண்ட அத்துணை அன்பு உள்ளங்களாகிய வேதாத்திரிய சந்தன மரங்களாகிய அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் வேதாத்திரிய பாடலை பாட இருக்கும் பேராசிரியர் கலா கோபிகா அம்மையார் அவர்களுக்கும் தாழ்ந்த பணிவான வணக்கங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை சிந்தனை சிக்கனம் சீர்திருத்தம் அல்லது சிக்கனம் சிந்தனை சீர்திருத்தம் அருட்தந்தையின் கவிதைகளில் ஒன்று அருட்தந்தையின் கவிதைகள் தெளிந்த நீரோடையை போன்றது அனைவரும் பருகி சென்று கொண்டே இருக்கலாம் அத்தகைய அந்த ஆழம் நிறைந்தது அழுத்தம் திருத்தமானது திருவாமையூரில் அருட்தந்தை பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுது நாங்களெல்லாம் அப்படியே அஞ்சு மாலை அமர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது சாமிஜி அப்படியே வெளியே வந்து உட்கார்ந்து எங்களை எல்லாம் பார்த்து கொஞ்ச நேரம் பேசிட்டு ஒரு பாடலை கூறினார் வாழப்பழம் தின்றால் வாய்நோகம் என்று சொல்லி தாழைப்பழம் தின்று சாவினக்கு வந்ததடி தாழைப்பழம் தின்று சாகாமல் சாகவல்லோ வாழைப்பழம் தின்று வாழ்ந்திருந்தால் ஆகாதோ இந்த பாட்டை சொல்லிட்டு எங்களை சாமிஜி கேட்டாங்க இந்த பாட்டுல என்ன பொருள் இருக்குங்கம்மா சொல்லுங்க அப்படின்னாருங்க ரெண்டு பழம் இருக்கு சாமிஜி ஒண்ணு வாழைப்பழம் இன்னொன்னு தாழைப்பழம் அப்படின்னும் அப்புறம் அவர் நிறைய நமக்கு நிறைய பழம் தெரியும் செவ்வாழை அப்புறம் வந்து மலைப்பழம் வந்து எல்லா படம் நமக்கு பச்சைப்பழம் மஞ்சாப்பழம் ரஸ்தாலி எல்லாம் தெரியும் ஒவ்வொருத்தரா அவர் ரெண்டே பழம் சொன்னார் வாழப்பழம் தாழைப்பழம் வாழப்பழம் தின்றால் வாய் நோகும் என்று சொல்லி நான் லம்பிகா யோகம் செய்தால் நாக்க தூக்கி மேல ஒட்ட வச்சேன்னு வச்சுக்கோங்க அது பினியல் கிளான்ஸ் மெலட்டோனின் சுரக்கம் நான் லம்பிகா யோகம் செய்தால் வாழப்பழம் தின்று வாய்நோகம் என்று சொல்லி என் வாய் வலிக்கும் நாக்கு வலிக்கும் நாக்க விட்டுட்ட புலன் கவர்ச்சி பொருட்கவர்ச்சி தாழைப்பழம் தின்று சாவெனுக்கு வந்ததடி தாழைப்பழம் தின்று சாகாமல் சாகவல்லோ வாழப்பழம் தின்று வாழ்ந்திருந்தால் ஆகாதே அப்படின்னு சாமஜித்துக்கு விளக்கம் சொன்னாருங்க ரெண்டு பழம் இருக்குமா ஒன்று வாழப்பழம் ஈக்கொல்ட்டு பேரின்பம் தாழைப்பழம் ஈக்கொல்ட்டு சிற்றின்பம் ஆக அது போல பல பல சித்தர்களின் பாடலுக்கு பார்த்தோம்னா விளக்கம் சொல்ல ஒருவர் வேண்டும் அருட்தந்தையின் கவிதைகள் முதல்ல சொன்ன மாதிரி தெளிந்த நீரோடையே போன்றது அள்ளி பருகி அப்படியே குடிச்சுட்டே போனோம்னு வச்சுக்கோங்க நாம் அதுவாக மாறுவோம் உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன் உயர் ஞான தீட்சையினால் உள் ஒடுங்கி நம்மெல்லாம் அந்த பாட்டெல்லாம் படிப்போம் அடங்கினால் தான் ஒடுங்க முடியும் நமக்கு உயர் ஞான தீட்சையினால் உள் ஒடுங்கி மேய் உணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன் மேல்நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க ஐ உணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன் புலநடக்கம் முதல்ல நமக்கு என்ன வேணும்னா புல நடக்கம் பஞ்சேந்திரிய தவம் இதெல்லாம் வச்சுதான் அவர் இந்த பாடலை எழுதினார் ஐ உணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன் ஆசை என்ற வேகம் ஆ ராட்சி ஆச்சு செய் கடமை உணர்வு பெற்றேன் சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன் அதைத்தான் அருட்தந்தை அவர்கள் விளக்கினேன் விளங்கியே அப்படின்னாருங்க அப்ப சிந்தனையில் ஆழ்ந்த பல விளக்கம் கண்டேன் அப்படின்னா சிந்தனை அவருக்கு எப்பொழுது வந்தது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா ஐந்து வயதிலேயே வந்தது அப்பா பல கதைகள் சொல்லும் பொழுது ஒரு கதைகளில் ஆஹ் கிருஷ்ண பரமாத்மா இந்த பாயை இந்த உலகத்தை பாயா சுற்றி அக்கில வச்சு வச்சுடாரா அப்படின்னாருங்க கிருஷ்ண பரமாத்மா உலகத்தை பாயா சுத்தி அக்கிழல் அக்குளில் வைத்து கொண்டார் அப்படின்னு அதை பலமுறை அவர் சொல்லுவாருங்க அது சாமிஜி கேட்டே வந்து அவர் ஐந்து வயதில் கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா கிருஷ்ண பரமாத்மா இந்த உலகை பாயா சுற்றி அக்களை வச்சாருன்னு சொல்றீங்கப்பா பாயாக சுற்றும் பொழுது உள்ள நின்னு சுத்தனாரா வெளியே நின்னு சுத்தனாரா என்ற ஒரு கேள்விக்கு தந்தையால் பதில் கூற முடியவில்லை ஆச்சரியத்தில் அவர் மனம் தத்தளித்ததுன்னுவாங்க அது போல ஏழு வயதாக இருக்கும் பொழுது அருட்தந்தையின் தந்தை அவர்கள் ஒரு பாடலை பாட சொல்லி இதனை மனப்பாடம் பண்ணு அப்படின்ட்டாருங்க பார்த்த சாரதி என்ற புத்தகத்தில் வரக்கூடிய ஒரு கவிதை எல்லா தத்துவத்திற்கும் அவருக்கு அடிப்படையாக மாறியதுன்னு சொன்னாரு திருவாமியருள் பேசும் பொழுது சிந்தனை ஏழு வயதிலேயே அந்த பாடல் ஒருவனே தெய்வமல்லால் வேறே இல்லை உயிரெல்லாம் ஒன்றாமே உற்று பார்த்தால் கருவிடமே வித்து முதல் உலகமாச்சு கதிரவனால் அனைத்துலகம் விலங்கை காணும் உருவான நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழில் உள்ளபடி நடக்குமல்லால் வேறே இல்லை இந்த பாடலை பின்னாடி சாமிஜி சொன்னாங்க நான் ரெண்டு ரெண்டா பிரிச்ச இத ஒருவனே தெய்வமல்லால் வேறே இல்லை உயிரெல்லாம் ஒன்றாமே உற்று பார்த்தால் இறைவனை பற்றியும் பிறகு கருவிடமே வித்து முதல் உலகமாச்சி கதிரவனால் உலகம் அனைத்தும் விளங்கி காணும் உயிரை பற்றியும் பிரபஞ்சத்தை பற்றியும் அடுத்த இரண்டாவது லைன் உருவான நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழில் உள்ளபடி நடக்குமல்லால் வேறே இல்லை பரிமளமே திருவள்ளி கேணி வாழும் பார்த்த சாரதினிடம் சாரதியே பணிவுகு பணிகுவாயே அப்படின்னு கடைசி ரெண்டு லைன் எல்லாம் எல்லா சித்தர்களும் மகான்களும் இறைவனைப் பற்றி பாடுவார்கள் இதற்கு அர்த்தம் தெரியல என்ன சொன்னா அதாவது இந்த ரெண்டு சொற்களுக்கு ஒருவனே தெய்வம் உயிரன் உயிரெல்லாம் என் ஒன்றே என்ற இரு சொற்களுக்கு அர்த்தம் தெரியாமல் உடல் இயக்கமாகவும் உயிரியக்கமாகவும் மன இயக்கமாகவும் என்ன அர்த்தம் என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு அத மனதிலே பதிந்து வயதில் மூத்தவர்கள் பலரை அணுகி இந்த தத்துவங்களுக்கு விளக்கம் கேட்டு பார்த்தால் யாரும் சரியாக சொல்லவில்லை பதினாறு வயது இருக்கும் பொழுது சாமி சொன்னாங்க டெல்லியில இருந்து ரெண்டு அன்பர்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தார்கள் வியாபாரிகள் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க அப்ப நான் அவங்களோட பேசி கொண்டு இருக்கும்போது நான் கேட்டேன் கடவுள் என்றால் என்ன உயிர் என்றால் என்ன இரண்டு தத்துவங்களை பற்றி கேட்கும் நான் வந்து பெரிய பெரிய மகானெல்லாம் கேட்டேன் அவங்க சொன்ன விளக்கம் காட் இஸ் கன்ஃபியூஷன் லைஃப் இஸ் ப்ராப்ளம் இதுதான் அதுக்கு அர்த்தம் நான் மகானெல்லாம் கேட்டு அவங்க எனக்கு சொன்னாங்க நீயோ சின்ன பையன் ஏன்னா ஏஜ் என்ன பதினாறு வயசு இது வந்து உங்களுக்கு அவ்வளவுதான் புரிஞ்சுன்னா எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க குழப்பம் அதிகமாக மாறியது பிறகுதான் பல தத்துவங்களை படித்து அலைந்து ஆய்ந்து குண்டலனி யோகத்தை ஏற்று பரஞ்சோதி மகானிடம் பிறகு அவருடைய குருமார்கள் வைத்திய பூவதி எஸ் கிருஷ்ணாராவ் அவர்கள் பாலகிருஷ்ண நாயகர் அவர்கள் பரஞ்சோதி மகான் இவர்களாம் கொடுத்த விளக்கத்தின் மூலமாகத்தான் அருட்தந்தையின் சிந்தனையே என்னாகுதுங்க சித்த மருத்துவத்தின் மூலமாக குண்டலி யோகம் இவற்றை பயின்று படிப்படியாக அறிவு தெளிவு பெற்ற போதுதான் இறைநிலை உயிர்நிலை அறிவு மனம் ஆகிய மறை பொருள்களை நான் உள் உணர்வாக பெற்றேன் அதைத்தான் விளக்கினேன் விளங்கியேன் சொன்னார் சுவாமிஜி அப்ப சிந்தனை வந்தது ஐந்து வயது தந்தையை கேள்வி கேட்டார் அருள் அருட் தந்தை அவர்கள் ஏழு வயதில் இந்த பாடலை படித்து படித்து சிந்தனை மனநம் செய்து சிந்தனை செய்து பதினாறு வயதில் பிறகு படிப்படியாக விளக்கம் பெற்று இதனை மூன்றாக பிரித்தேன் இந்த பாடல் எனக்கு பல தலைப்புகளுக்கு உறுதுணையாக இருந்தது என்று அருட்தந்தை அவர்கள் கூறும்பொழுது எடுத்து கூறினார்கள் ஆக பெரியோர்கள் மகான்கள் நல்ல மகான்கள் சிந்தனையில் ஆழ்ந்து ஆழ்ந்து நமக்குச் சொன்ன விளக்கங்கள் தான் உலக சமுதாயத்தை முன்னேற்றிக் கொண்டு இருக்கின்றது அந்த வரிசையில் வள்ளலாரின் சிந்தனை அவருடைய ஆழ்ந்த கருத்து அருள்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்றார் கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை கேக்காப்பால் கிடையாது கடை கொள்வார் இல்லை கட்டிவிட்டேன் ஆனால் அச்சில் ஏற்றுவோம் ஆகாவிட்டால் மிடாவில் ஏற்றுவோம் என்றார் கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போகட்டும் என்றார் வள்ளலார் அவர்கள் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கொண்டு வந்தவர் வள்ளலார் அவர்கள் அப்புறம் பாடல் ஆறாம் திருமுறையில் மயிலாட கண்டேன்டி அவரின் சிந்தனை சமுதாயத்திற்கு மிக 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 தேவையான ஒன்று அதே போல விவேகானந்தரின் சிந்தனை அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா வரும் காலத்தில் அறிவுக்கு ஒரு கோயில் வரும் அதில் தொண்டு செய்ய ஆசிரியர்கள் நிறைய பேர் வருவாங்க தீர்க்க தரிசி சாமி அவர் கூறிய கருத்து அவர் கூறியது போல அங்க அறிவித்திருக்கோயில்கள் மனவளக்கலை மன்றங்கள் அறக்கட்டறை அதில் பணி செய்ய ஆசிரியர்கள் வருவார்கள் என்று கூறிய அவர் கூறிய அந்த எண்ணத்தின் அழுத்தம் இன்று நிறைய அறிவித்திருக்கோயில்கள் இளைஞர்களுக்கு அவர் கூறும் கருத்து இமயம் நீ தாழ்வு உனக்கில்லை கதிரவன் நீ குளிர் உனக்கு இல்லை வானம் நீ சுருக்கம் உனக்கில்லை மகா நதி நீ சோர்வு உனக்கு இல்லை சமுத்திரம் நீ ஓய்வு உனக்கில்லை உலகம் நீ பிரபஞ்சம் நீ சக்தி நீ அண்ட சராசரம் நீ விதியா உன்னை என்ன செய்ய முடியும் எழு விழி போராடு இதெல்லாம் சொல்லிட்டு இளைஞர்களுக்கு மக்களுக்கு இளைஞர்களுக்கு இவை அனைத்தும் சொல்லிவிட்டு அவர் சொல்லுவாருங்க இவை எல்லா வார்த்தைக்கும் வலுவூட்ட ஒழுக்கம் உனக்கு வேண்டும் அதைத்தான் வள்ளுவரும் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் வம்பப்படும் என்றார்கள் ஆக இவை எல்லா வார்த்தைக்கும் வலுவூட்ட எது வேணும்னு சொன்னா ஒழுக்கம் வேண்டும் அதைத்தான் அருட்டந்தை நம்முடைய குருபிரான் அவர்கள் செயல் ஒழுக்கம் சேவை சிந்தனை சீர்திருத்தம் சிக்கனம் இவை ஐந்தும் செழிப்பான வாழ்வழிக்கும் இவை ஐந்தும் செழிப்பான வாழ்வழிக்கும் அயல் உயிர்கள் இடத்து அன்பும் அனைத்துலக அருள் நினைவும் அகம் நோக்கும் தவ முறையும் அறிஞர்களுக்கு இயல்பாகும் அப்ப முதல்ல லைன் என்ன அருட் தந்தை அவர்கள் அப்படின்னா செழிப்பான வாழ்வு மனிதர்களாக வாழ வேண்டும் எனில் ஒழுக்கம் சேவை சிந்தனை சீர்திருத்தம் இவை எல்லாம் நமக்கு தேவை அதுல முதல் கருத்து என்னன்னு சொன்னா செயல் ஒழுக்கம் நல்லதை நம்ம நிறைய செயல் உடைய தத்துவத்தில் பார்த்திருக்கோம் நல்லதை செய்தால் நல்ல விளைவு தீயதை செய்தால் தீய விளைவு அப்போ எப்படி இருக்கணும் நம்முடைய செயல் அப்படின்னா தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உணர்ச்சிகளுக்கோ அல்லது உயிருக்கோ துன்பம் வராத செயலாக நம்முடைய செயல் இருக்க வேண்டும் இரவு முழுக்க டிவி பார்த்துருக்கேன் காலையில தூக்கம் தூக்கமாக வருது சமைக்க முடியல கண் விழித்தால் தனக்கு துன்பம் நல்லா தவம் பண்ணின்னு இருக்கோம் நைஸா ஒரு பர்சனை எடுத்து ஒளிய வச்சுட்டேன் திருடுதல் பிறருக்கு துன்பம் கீழே விழுந்தால் துன்பம் துன்பம் ஸ்மோக் தற்காலத்தில் ஆல்கஹால் குடிச்சா பிற்காலத்தில் துன்பம் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ எக்ஸசைஸ் பண்ணலேன்னு சொன்னா உடலுக்கு துன்பம் காயகல்பம் செய்யலன்னு சொன்னா உயிருக்கு துன்பம் இதெல்லாம் சரியா பண்ணலைன்னு சொன்னா அதுதான் எனக்கு பாவம் என்று கூறுகின்றார்கள் அப்ப செயல் எப்படி இருக்கணும்னு சொன்னா யாருக்கும் துன்பம் இல்லாத செயலாக என்னுடைய செயல் இருக்க வேண்டும் இதைத்தான் பெரியோர்கள் செயலிலே தீயதை நல்லதை செய்தால் நல்ல விளைவு தீயதை செய்தால் தீய விளைவு தீதும் நன்றும் பிறர் தர வாரா செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கு அமைப்பு இருக்க பயனென்ன தவறிழைத்து பரமனை வேண்டுதலால் செய்கிற செயல் தப்பு இறைவா என்ன அப்படி பண்ணிட்டேயே என்ன துன்பத்துக்கு கொண்டு வந்துட்டியே உனக்கு இத்தனை தேங்காய் உடைச்சனே சொல்லி பிரயோஜனம் அல்ல செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கு அமைப்பு இருக்க பயனென்ன தவறிழைத்து பரமனை வேண்டுதலால் செயல் பேச்சு இரண்டுக்கும் எண்ணம் மூலம் அவ்வினைக்கு இவ்வினை பிறக்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கென்னா பிற்பகல் தானே வரும் ஆங்காரம் காலமதில் அகந்தை செய்தால் அத்தனையும் பாழாகி போயிடாது சாங்காலம் வரும்பொழுது பொழுது அத்தனையும் சத்தியமாய் வினைகளாக முடியுமப்பா சாயங்காலம் கடைசி காலத்தில் நாம் செய்தோம் பாருங்க எல்லாமே நல்லது நல்லது தீயது தீயதாக அதைத்தான் விழிப்பு நிலை அயரா விழிப்பு நிலை விளைவை அறிந்த விழிப்பு நிலையோடு இப்ப இருந்தே சொல் செயல் நல்ல செயலை பண்ணணும் சொன்னா பிற்காலத்தில் நமக்கும் நம் சந்ததியர்களுக்கும் அது எப்படி இருக்குங்க நல்ல ஒரு ஒழுக்கத்தை சார்ந்த நல்ல கர்ம தினைகளாக இதைத்தான் மாதா பிதா செய்வது மக்களுக்கு என்றார்கள் இன்னொரு இடத்துல சாமி சொல்லுவாங்க முள்ளெடுத்து ஒருவர் பிறர் மீது குத்த முனியவர் முனிவரினிலும் துன்பம் நிச்சயம் ஆக யாருக்கும் துன்பம் இல்லாத செயலாக நாம் அனைவரும் செய்ய வேண்டும் ஆக முதல் ஒழுக்கம் எதுன்னு சொன்னா அதாவது செயல் ஒழுக்கம் அருட்டந்தியவர்கள் முதல்ல கொடுத்திருக்காங்க இரண்டாவது சேவை சுருக்கமான முறையில் சேவை சேர்த்து சேர்த்து வைத்தலைத்தான் சேவை என்றார்கள் பெரியோர்கள் புண்ணியத்தை சேர்த்து வை முதல்ல சொன்னது போல மாதா பிதா செய்வது மக்களுக்கு புண்ணியத்தை சேர்த்துவை சொன்ன பட்டினத்தார் அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே விழியம் வெழுக மித்தியம் வீடு மட்டே விம்மி விம்மி இரு கைத்தலை மேல் வைத்தழும் ஐந்தனும் சுடுகாடு மட்டே பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவங்கள் கண்ணதாசன் தமிழ் கொண்டு வந்தாருங்க வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோன்னு அந்த யாரோ கேள்விக்கு அருட்தந்தி அவர்கள் பதில் போட்டார்கள் தான் கடைசி வரை உனக்கு வருகின்றது பெண்டிங் பிள்ளைகளுக்கு செல்லுகின்றது அப்ப சேவை சேர்த்து வைத்தல் சேவை அப்ப சேவை என்பது என்ன யாருக்கு எது தேவையோ எது இல்லாமல் வாழ்க்கையில் அவர்கள் துன்பப்படுகின்றார்களோ உன்னால் முடிந்த அந்த பொருளையோ அல்லது ஏதோ ஒன்று கொடுத்து அவர்களை மகிழ்விக்கின்றோம் பாருங்க அது நமக்கு சேவை கற்றதை நாலு பேருக்கு சொல்றோம் பாருங்க அது நமக்கு சேவை உனக்காக வைத்திருக்கின்ற அந்த பொருளை கூட அடுத்தவருக்காக உன்னால் தியாகம் செய்ய முடிந்தால் அதுதான் சேவை அப்போது வரும் பாருங்க மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது சாப்பிட போற பிரிக்கிறேன் அல்லது டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ற பசியால் வாடும் அன்பரை வந்து ஐயா அப்படின்னு கேக்குறாங்கன்னு சொன்னா என் சாப்பாட்டை என்னுடைய உணவை கொடுத்து அவங்களுக்கு பாருங்க அந்த உணவை நான் சாப்பிட்ட மகிழ்ச்சியை விட அடுத்தவர் சாப்பிடும்போது நான் பெற முடியும் அதுதான் பேரின்ப நிலை எப்பொழுது தியாகம் செய்கின்றோமோ எப்பொழுது அடு அடுத்தவருக்காக உன்னையே நீ தருகின்றாயோ அப்போதுதான் நமக்கு உயர்வு அன்றுதான் நமக்கு உயர்ந்த இடம் இது நமக்கு வாழ்க்கையாக நமக்கு அமைந்துவிடும் இந்த தியாக மனப்பான்மையை தான் சென்ஸ் ஆஃப் சாக்ரிஃபைஸ் என்றார்கள் பெரியோர்கள் இதுதான் இன்பமயமான வாழ்க்கை அதைத்தான் நம்மள அடிக்கடிக்க பேசும்போது கொடுத்து மகிழ் சப்ஜெக்ட் பேசும் பொழுதே என்ன சொல்றீங்க மகிழ்வித்து மகிழ் அப்படின்னு சொல்றோம் ஆக ஒழுக்கம் முதல் பாயிண்ட் சேவை சேமித்து வைத்தல் ஆக இது இரண்டாவது மூன்றாவது சிந்தனை சிந்தனை என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா நம்ம சில பேர் கேட்போம் என்னங்க அப்படின்னுவோம் காதலியே விடாது தன்னை மறந்து உட்கார்ந்து இருப்பாங்க அல்லது ஏதோ ஒரு சிந்தனையின் மூலமாக அப்படியே அமர்ந்து காமா அமந்திருப்பாங்க மறுபடியும் என்னங்கன்னு போது டக்குன்னு அப்படி வீழ்ச்சிடுவாங்க என்னங்க என்னையா கூப்பிட்டீங்க ஆமாங்க உங்களைதாங்க கூப்பிட்டேன் இல்ல நான் ஏதோ சிந்தனை செய்து கொண்டிருந்தேன் ஏதோ சிந்தனை அல்லது நான் இறைவனோடு பேசி சாமிஜி குடிசை எல்லாம் க்ளோஸ் பண்ணும்போது அம்மா அப்பா உள்ள அடர கேக்குறாங்க என்னங்க என்னங்க குடிசையெல்லாம் காலி பண்ண வந்துட்டாங்கன்னு அப்ப சாமி சொன்னாங்க நான் இறைவனோடு பேசிக் கொண்டிருந்தேன் அப்படின்னு அப்ப நாம் சிந்தித்தால் தான் நம்முடைய கருமையம் சிந்தனை என்றாலே சிந்தித்தல் என்று பொருள் நாம் சிந்தித்தால் தான் கருமையம் நமக்கு தூய்மை பெறும் சிந்தனை செய்தால் தான் உண்மையான இடத்திற்கு இறைநிலை சிந்தனை செய்தால் தான் உண்மையான இடத்திற்கு நம்மால் செல்ல முடியும் சிந்தனை என்பது மனதின் அடித்தளம் சொல்லுவாங்க சிந்தனை என்பது உண்மையின் நெருக்கம் ஜூம் ஆன்லைன்ல தனந்தன அங்கங்க எல்லா மண்டலங்களிலேயும் பேராசிரியர்கள் சிந்தனை விளக்கம் கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள் நாம் ஒரு மணி நேரம் ஒரு கூடிய நேரம் என்ன அதெல்லாம் எந்த நினைவும் இன்றி பிறர் பண்றங்க கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம் அப்ப கொடுக்க கொடுக்க பேராசிரியர்கள் கொடுக்க கொடுக்க அவர்கள் கருமையும் தூய்மை அடைகின்றது நம்மளாம் கேக்குறோம் பாருங்க நம்முடைய அந்த அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் எந்த நினைவும் இன்றி அவங்க சொல்லுவது சிந்தனை விளக்கம் நம்ம கேட்கிற பாருங்க நம்முடைய கருமையும் நமக்கு தூய்மை அடைகின்றது ஒரு பேச்சாளர் மிகச்சிறந்த பேச்சாளர் மகாபாரதம் கம்பராமாயணம் பேசும் ஒரு பேச்சாளர் கோயில்களிலே சென்று சொற்பழிவு ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய பேச்சாளர் பேசிட்டு வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொன்னா அங்கேயும் பாராட்டுவார்கள் வீட்டிலேயும் வந்து ஐயா ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா மகாபாரதம் அருமை ஐயா ராமாயணம் வள்ளி திருமணம் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு அவர்கள் பாராட்டி செல்லும் பொழுது அந்த வீட்டு வேலையாள் அந்த பெண்மணி மாட்டு தொழுவத்தை கிளீன் பண்ற அந்த சாணி எல்லாம் எடுத்து ஒரு இடத்துல கொட்டிட்டு மாட்டுக்கெல்லாம் அந்த நீரை எல்லாம் அப்படி கலக்கி வைப்பாங்க அந்த அம்மா இதெல்லாம் கேக்குறாங்க என்ன இப்படி பாராட்டிட்டு போறாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவர்களுக்கு மனதில் ஒரு சிந்தனை என்னன்னா நாமும் இதை கேட்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை அப்புறம் அவருகிட்ட போய் அந்த எஜமானி கிட்ட அந்த கிட்ட போய் அந்த அம்மா கேட்பாங்க சாமி சாமி நீங்க அடுத்த முறை பேசும் பொழுது என்னை கூப்பிட்டு போங்க நானும் உங்க பேச்சை நான் கேட்கின்றேன் என்று அந்த அம்மையார் கூறும் பொழுது அப்ப அந்த பேச்சாளர் சொல்வாருங்க அம்மா ரொம்ப தூரம் இருக்கு நம்ம வீதியிலே வர ஒரு நாளைக்கு நம்ம கோயில்ல அப்ப நீங்க வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு நாள் கனிந்தது இவர் பேச்சு கோயிலில் பிரசங்கமாக அன்றைக்கு வள்ளி திருமணம் போய் உட்கார்றாங்க அப்புறம் அவர் பேச ஆரம்பிச்சா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அம்மா போய் உட்கார்ந்து கேக்குறாங்க சமஸ்கிருதத்தோடு கலந்த பேச்சு கேட்டுட்டு அந்த அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்புறம் அவங்க எல்லாம் பாராட்டிட்டு பேச்சாளர் எஜமானர் வீட்டுக்கு வந்த பிறகு அந்த அம்மா கூப்பிட்டு கேக்குறாங்க அம்மா புரிந்ததா அப்படின்னுவாங்க தெரியல சாமி கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கு ஆனா என்னமோ மனசு கொஞ்சம் அமைதியா இருக்குன்னாங்க மறுநாள் ஸ்பீச்சு மறுநாள் அந்த அம்மா போறாங்க மூணாவது நாள் ஸ்பீச்சு மூணாவது நாள் அந்த அம்மா போறாங்க மூணாவது நாள் இரவு எட்டு மணிக்கு அந்த அம்மாவை அந்த பேச்சாளர் கேக்குறாங்க என்னம்மா மூன்று நாளாக வந்தீர்களே என்னம்மா புரிந்ததுன்னு கேக்கும் பொழுது அந்த அம்மா எனக்கு அந்த அளவுக்கு புரியல இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் புரிந்தது ஏனோ என் மனது அமைதியை நோக்கி செல்லுகின்றது இறைவனை நோக்கி என் மனம் செல்லுகின்றது மனதிலே ஒரு அந்த அமைதியான ஒரு பூரிப்பு எனக்கு கிடைக்குது இந்த உலகத்தில் இன்னும் வாழணும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கு அப்படின்னாங்க இவ இந்த அம்மா கூறியது அவருக்கு சரியாக இது என்ன இந்த அம்மா படிக்காதவங்க இந்த அம்மாக்கு என்ன அந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாருங்க அம்மா அந்த கூடையை கொண்டு வாங்க அப்படின்றாருங்க சாணி எல்லம் கூடையை கொண்டுவான்றாங்க கூடையை கொண்டு வந்து அந்த கூடையை அந்த தண்ணிய மொள்ளுமா அப்படின்றாங்க அந்த தண்ணியை அவர் முள்ளும் பொழுது அந்த அம்மா மாட்டு அந்த தொட்டியில் உள்ள தண்ணிய அந்த சாணம் கூடை எப்படி இருக்கும் சற்று விட்டு விட்டு பின்னி இருப்பார்கள் அந்த மூங்கில் கூடையில் தண்ணியை மொண்டு அப்படி எடுக்கும் பொழுது தண்ணியெல்லாம் அந்த தொட்டிக்குள்ளேயே போயிடுது அப்ப அவர் சொல்றாருங்க மறுபடியும் நீங்கள் தண்ணியை ஒள்ளுங்கன்றாங்க இரண்டாவது முறையும் எல்லா தண்ணியும் வெளியில கொட்டி போகுது மூன்றாவது முறையும் தண்ணியை மொண்டு கூடையில எடுங்கன்னு சொல்றாரு பேச்சாளர் சர்வெண்ட் அம்மா மறுபடியும் தன்னை தண்ணியை மொண்டு அப்படி எடுக்கும்போது மூன்றாவது முறையும் நீரெல்லாம் வெளியிலே வருகின்றது அப்ப அவர் சொன்னாருங்க இப்படித்தானம்மா நீங்கள் பேச்சிய பே நான் பேசி நீங்கள் கேட்டதும் இப்படித்தானம்மா வழிந்துவிடும் அப்படின்னாங்க அப்ப அந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க சாமி நீங்க மூன்று முறை நீரை முக்கி முக்கி மேல அந்த கோடை ஏடுங்கன்னு சொன்னீங்க ஆனா கூடையில் ஒட்டி கொண்டிருந்த அழுக்கு எல்லாமே கூடையை விட்டு சென்று விட்டது கூடை தூய்மையாக மாறிவிட்டதுன்னாங்க அதே போலத்தான் ஆக நாம கேட்க கேட்க அவர்கள் பேச பேச பேச்ச என்ன ஆகுதுங்க அவர்கள் கருமையும் தூய்மை நம்முடைய கருமையும் தூய்மை சிந்தனை சிக்கனம் சீர்திருத்தம் மூன்றும் பார்த்தோம்னு சொன்னா ஒன்றோடு ஒன்றாக தொடர்பு உடையதாக இருக்கும் ஆக செயல் ஒழுக்கம் சேவை சிந்தனை சிக்கனம் சீர்திருத்தம் எல்லாமே பார்த்தோன்னு சொன்னா லிங்கு போல இருக்கும் இதை செய்தால் வாழ்க்கை முழுமையாக இருக்கும் என்ற ஒரு கான்செப்ட் நமக்காக கூறியது சிந்தனை ஏன் தேவை சொன்னா துன்பத்தில் இருந்து விடுபட எனக்கு சிந்தனை வேண்டும் கேள்வி கேட்கணும் ஒரு துன்பம் வரும் பொழுது ஏன் எதற்கு எப்படி எதனால் எவ்வாறு கவலை ஒழித்தல நம்ம எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா ஆக ஒரு கவலை வரும் பொழுது மயிலிறகு லேசுதான் பெண்டலா கட்டி வண்டியில ஏத்தணும்னு சொன்னா அளவுக்கு மீறிய பாரம் வண்டியின் அச்சு முறிந்து விடும் தீலிபை சாகாடும் அச்சிறு அப்பண்டம் சால மிகுத்து ஆக ஒரு துன்பம் வரும் பொழுதே துன்பத்தில் இருந்து விடுபட ஏன் எதற்கு எப்படி எதனால் என்று ஒவ்வொரு மனிதனும் சிந்தித்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எப்படி சிந்திக்க வேண்டும் எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு அந்த ஒரு எண்ணத்தை எண்ணத்தின் மூலமாக சிந்தனை செய்ய கருமையும் அப்ப வாழ்க்கையில் வாழும் வாழ்க்கையில் எந்த ஒன்றையும் நாம் அனைவரும் நுணுகி நின்று ஆராய்ந்து தெளிந்து உணர்ந்து கொள்ளும் திறனைத்தான் அருட் தந்தை அவர்கள் நுண்மா புலன் அறிவு என்றார்கள் இயற்கை அறிவு நுண்மான் நுடை புலன் அறிவு தேர்ந்த அறிவு உள் உணர்வு அறிவு மெய்யறிவு என்று சொல்லக்கூடிய அறிவை ஐந்தாக பிரித்தவர் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அப்ப நுண்மையான மான்புடைய அப்ப எதையும் கூர்ந்து உணரும் அறிவு நுண்மான் நுரை நுழை புலன் அறிவு நமக்கு வேண்டும் ஒரு பொருளின் ரகசியத்தை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் அதைவிட நுணுகி செல்ல வேண்டும் அடிக்கடிக்க பூக்கும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை பூ பூக்கும் பொழுது இடியை போல சத்தம் காய்ச்சலை பட்டு இதழ்கள் விரியும் பொழுது சத்தம் வருகின்றதாம் அப்ப அந்த சத்தம் எத்தனையோ அரும்புகள் நம் வீட்டு தோட்டத்தில் அந்த அரும்புகளெல்லாம் காற்றிலே பட்டு விரியும் பொழுது இடியை போல சத்தம் வருகின்றதாம் நாம் ஒரு நாளும் அந்த சத்தத்தை கேட்கவில்லை கேட்க முடியவில்லை ஏன் என்றால் பேசும் வாயை நாம் மூடுவதும் கிடையாது ஆன் பண்ண டிவியை நாம் ஆஃப் பண்ணுவது கிடையாது ஆக அந்த மலர் மலரும் பொழுது வரக்கூடிய சப்தத்தை நம்மால் கேட்க முடிவது கிடையாது அப்ப எப்படி கேட்கணும்னு சொன்னா நுணுகி செல்ல வேண்டும் இதைத்தான் சிவபுராணத்தில் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண் உணர்வே என்றார்கள் அருட்தந்தை அவர்கள் அண்டர்ஸ்டாண்ட் என்றார்கள் எதை உணர்ந்து கொள்ள வேண்டுமோ அதற்கு கீழ் நிற்க வேண்டும் ஸ்டாண்ட் அண்டர் மன அலை சுடலை குறைத்தால் இந்த ரகசியத்தை என்னால் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்ப சிந்தனை உயர 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 தேவையற்ற சடங்குகள் நம்மை விட்டு சென்றுவிடும் எவ்வளவோ சடங்குகள் காசி யாத்திரை அது இதுன்னு திருமணத்தில் இப்ப எல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டாங்க செலவும் குறைந்து விட்டது விட விஷப்பூச்சியின் மூலமாக செலவும் குறைந்து விட்டது அந்த அப்பெல்லாம் ஐந்து நாள் திருமணம் அப்புறம் மூன்று நாள் திருமணம் ரெண்டு நாள் திருமணம் இப்ப ஒரு நாள் திருமணமாக சடங்குகள் ஆட்டோமேட்டிக்கா சொல்லுவாங்க சாமி சொல்லுவாங்க ஆழியாரில் பேசும்பொழுது மணி ஒரு மணிக்கு முடிச்சிடணும் கரெக்டா பன்னெண்டு ஐம்பத்தி அஞ்சு ஆச்சு அப்ப சாமிஜி சொன்னாங்க சிக்கனம் அதாவது சீக்கிரம் முடிச்சிருங்க நன்றி உரை அப்ப பரமசிவம் பேராசிரியர் நன் ரெண்டே வார்த்தையில் நன்றி இவரை முடிக்கணும் அப்படின்னாங்க மணி ஒன்றாக போகின்றது பேராசிரியர் பரமசிம் ஐயா வந்து நிக்கிறாங்க ரெண்டே வார்த்தை சொன்னாங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் டாருங்க நாங்க எல்லாம் சிரிச்சோம் சுவாமிஜியும் சிரிச்சாங்க ஆக சிந்தனை உயர உயர அப்ப சிக்கனம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் விவேகானந்தர் காசிக்கு செல்லும் பொழுது அங்கு நிறைய இந்த அமாவாசைக்கெல்லாம் தர்ப்பணம் தருவார்கள் நிறைய பேர் அங்கங்க தர்ப்பணம் ஒரு ஒரு மணிக்குள்ள முடிச்சிடணும் அது பன்னெண்டு மிச்சம் இருந்ததுன்னா ரெண்டாயிரம் பேர் தர்ப்பணம் செய்து கொண்டிருந்தார்கள் இதெல்லாம் வேகானந்தர் அப்படியே பார்த்துட்டே வர்றாருங்க அப்ப அவங்க வந்து இதில் இங்கு ஊற்றும் நீர் சிவன் பாதத்து விஷ்ணு பாதத்திற்கு மேலே சென்று சேரும் என்று தர்ப்பணம் செய்து கொண்டிருந்தார்கள் அனைவரும் விவேகானந்தர் ஒரு கடைக்கு சாமிஜிக்குரியது அருண் விவேகானந்தர் ஒரு கடைக்கு போனாருங்க ஒரு பக்கெட்டை வாங்கிட்டு வந்தாருங்க ஒரு அப்படியே ஒரு பாத்தி மாதிரி கட்டினாருங்க காசியில் நீர் அந்த பக்கெட்ல அப்படி மொண்டு வந்து அந்த பாத்தியில் ஊத்திக்கொண்டே இருந்தார்கள் முடிஞ்சாச்சு அதான் நாலு பேர் இப்படி இவரை பாக்குறாங்க என்ன இது பாத்தி கட்டி தண்ணி ஊத்தினாரே இவரு பக்கெட் பக்கெட்டா மொண்டு ஊத்தினாரே அப்படின்ட்டு தலைவர்களுக்கு அந்த பெரிய அவங்களுக்கெல்லாம் போய் சொல்லுவாங்க இவர்கள் எல்லாம் சொல்லும் பொழுது அவங்க எல்லாரும் வந்து பாக்குறாங்க நீரை மொண்டு ஊற்றி இந்த தர்ப்பணம் முடிந்து விட்டது மணி ஒண்ணு முடிஞ்சு போச்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க அந்த முக்கியஸ்தர்கள் வந்து என்ன விவேகானந்தர் நரேந்திரா என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னும்போது பொழுது நரேந்திரன் சொல்றாங்க எங்கள் வீட்டு கீரை தோட்டத்திற்கு நான் தண்ணியை கொண்டு இருக்கின்றேன் அப்ப அவங்க கேப்பாங்க வீடு எங்க இருக்கு அப்படின்னா வீடு கல்கத்தால இருக்கு நான் காசியில இருந்து தண்ணி ஊத்துறேன் எட்டு நாளைக்கு ரெண்டு முறை நான் தண்ணி ஊத்துவேன் நாலு நாளைக்கு ஒரு முறை ஊற்றுவேன் நாலு நாளைக்கு ஒரு முறை ஊற்றுவேன் இப்ப நாலாவது நாள் நான் தண்ணி ஊத்தணும் அப்படின்றாங்க அப்ப வந்தவர்கள் கேக்குறாங்க காசி அதாவது கல்கத்தாவில் வீடு காசியிலிருந்து நீர் ஊத்தனா எப்படி போகும் அப்படின்னு கேக்கும் பொழுது விவேகானந்தர் கூறினார் நரேந்திரன் கூறினார் நீங்க மட்டும் இங்க ஊத்துற தண்ணி விஷ்ணு பாதத்துக்கு போகுதுன்னு சொல்லும் பொழுது நான் இங்க ஊற்ற நீர் எங்கள் வீட்டுக்கு போவதற்கு முடியுமா முடியாதா கண்டிப்பாக முடியும் என்று அவர் கூறியதாகவும் அப்பவே நினைச்சாங்க மறுபடியும் இவர் காசிக்கு வரக்கூடாது வரவழிக்க கூடாது அப்படின்ட்டு அவர் இறந்த வயது முப்பத்தி ஒன்பது அப்ப சாமிஜி சொன்னாங்க இத சொல்லிட்டு திருவண்ணையூர்ல திடகாத்திரமான உடம்பு நரேந்திரனுக்கு விவேகானந்தருக்கு அவர் முப்பத்தி ஒன்பது வயதில் இறக்க வாய்ப்பில்லை அப்ப என்னங்க சிந்தனையாளர்கள் சோக்ரட்டிஸ் வள்ளலார் நம்ம நிறைய அங்கங்க பார்த்திருக்கோம் இல்லையா ஆக சிந்தனை ஆலர்கள் சமுதாயத்தில் இருப்பதற்கும் சற்று கடினம் என்ற ஒரு கருத்தை அருட்டந்தி அவர்கள் இங்கு கூறினார்கள் ஆக சிக்கனம் வேறு கஞ்சத்தனம் வேறு சிக்கனம் வேண்டும் கஞ்சத்தனம் கூடாது அப்ப எண்ணத்தின் மூலமாக சொல்லின் மூலமாக செயலின் மூலமாக என்ன வேணுங்க ஆறரை மணிக்கு ஆறே காலுக்கு முடிச்சோன்னா முடிச்சிடணும் ஆக எண்ணத்தின் மூலமாக சொல்லின் மூலமாக செயலின் மூலமாக சிக்கனம் மனிதர்களுக்கு வேண்டும் செருக கட்டி பெருகவாழ் என்றார்கள் அப்ப சிக்கனம் இருந்தால்தான் வாழ்க்கையில் நாம் அனைவரும் உயர முடியும் சாமிஜி இன்னும் சொல்லுவாங்க பொங்கல் பண்டிகை மார்கழி மாசம் கடைசி அறுவடை மஞ்சள் கரும்பு வைத்து படைப்பார்கள் யாரு விவசாயிகள் படைக்க வேண்டும் நாம என்ன பண்ற சாமி நடு சென்டர்ல சென்னை மக்கள் எல்லாம் கரும்பு அப்படியே சோகையோடு தூக்கி கொண்டு போய் வச்சு வீட்டுல கரும்பு மஞ்சள் இதெல்லாம் புது அரிசி தான் பொங்கல் இதெல்லாம் பழக்கமாக வந்து விட்டது பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் போராடி கொண்டிருப்பவன் மனிதன் வட ஓதுமை அறுவடை இங்கிருந்து வடநாட்டிற்கு வேலைக்கு சென்றவர்கள் வேலை விஷயமாக நான்கு நாள் தங்கி வரும்பொழுது அங்கெல்லாம் அவர்களுக்கு தீபாவளி பண்டிகை உடன் வரும்பொழுது என்ன பண்ணாங்க பலகாரத்தையும் கொண்டு வந்தாங்க பண்டிகையும் அப்படியே கூட கொண்டு வந்தாங்க ஆக நமக்கு முதல் பண்டிகை பொங்கலாக இரண்டாவது பண்டிகையாக என்னவாக மாறியது தீபாவளியாக மாறியது மலபார் ஓணம் பண்டிகை அதுவும் நாம இல்லங்க பண்ணிட்டு இருக்கோம் ஆக பண்டிகைகள் வர வர என்ன ஆகுன்னு சொன்னா சிக்கனம் நம்மால் செய்யவே முடியாது எதை வேண்டுமோ அதை குறைத்து எவ்வளவு பட்சணங்கள் தேவையோ ஒண்ணு ரெண்டு செய்து பிறகு செய்த சாப்பிடலாமே தவிர ஒரே நாள்ல எல்லாத்தையும் பண்ணிட்டு எல்லா வீட்டுக்கும் கொடுத்து அவங்களும் நமக்கு கொடுத்து என்ன பண்றங்க உடம்பும் கெட்டு விடுகின்றது இன்னும் சாமி சொன்னாங்க மீட்டிங்ல பெரிய மாலையை போடுவாங்க ஆள் உயரத்துக்கு மாலையை போடுறோம் அந்த மாலை அடுத்த நிமிஷமா கழட்டி இப்படி வச்சிருவோம் ஆனா மாலை போடுவதற்கு பதில் என்ன வேணுங்க கதர் துண்டு போடுங்க அந்த கதர் துண்டு உங்களுக்கு ரெண்டு வருஷம் வரும் மூணு வருஷம் வரும் ஆக சிந்தனை செய்தாலே மனிதனுக்கு என்ன வரும் சொன்னா சிக்கனம் வரும் சாமிஜி திருமணம் ஆனவர்களுக்கெல்லாம் ஒரு பாட்டை சொல்லுவாங்க அன்பு எனும் ஆர்வத்தோடு இங்கு கூடி அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் நடுவே காணும் அன்புடை மக்களுக்கு உங்களுக்கே அளிக்கின்றோம் பொறுமை என்ற பரிசை இன்று அன்புடன் இதை ஏற்று அகம் மகிழ்ந்து அடிக்கடி இதை நினைந்து வாரீர் அன்பளிப்பாம் இந்த அணி சினத்தை தவிர்க்கும் ஆராயும் திறன் அளிக்கும் வாழ்வு நன்றாம் அப்போ மன மக்களுக்கு சாமஜ் என்னன்னா அடிக்கடிக்கு மன மக்களுக்கு வாழ்த்துனும் போது இந்த பாட்டை தான் நான் முதல்ல சொல்லுவேன் பொறுமை என்னும் அத நீங்க நான் உங்களுக்கு பரிசா கொடுக்கறேன் பொறுமை என்னும் நகையணிந்து பெருமை கொள்ள வேண்டும் பெண்கள் நான் கூறுவேன் ஆண்களுக்கும் அது வேண்டும் அப்ப பொறுமையே நான் பரிசா கொடுக்கிறேன் சாமிஜி இது அடிக்கடி நினைந்து வந்தால் சினம் உங்களுக்கு வராது அன்புடன் இதை ஏற்று அகம் மகிழ்ந்து அடிக்கடி இதை நினைந்து வாரீர் அன்பளிப்பாம் இந்த அணி சினத்தை தவிர்க்கும் ஆராயும் திறன் அளிக்கும் வாழ்வு நன்றாம் திருவான்மையூர்ல சாமிஜி உட்காந்துருக்காருங்க ரெண்டு மணமகன் மணமகள் கூட ஒரு நாலு அஞ்சு பேர் வந்து சாமிஜி பாக்குறாங்க ஐயா நீங்க வாழ்த்து சொல்லுங்கன்னு சொல்லுவாருங்க அடுத்த பாடல் சாமிஜி வாழ்த்து சொல்லுங்கன்னும் போது அஞ்சு பேர் ஆறு பேர் வந்து உட்காந்துட்டு பொண்ணு புள்ள நிக்கோ சாமிஜி இந்த பாடலைத்தான் சொல்லுவார் எல்லா மணமக்களுக்கும் சிக்கனமும் சிந்தனையும் சிறந்த பண்பும் வாழும் துணிவு கொண்டே சிக்கனமும் இருவருமே யாரு மணமகன் மணமகள் இல்லையா எக்கணமும் இருவருமே பிறர் உள்ளத்தில் எழுகின்ற உணர்ச்சிகளை கூர்ந்து உணர்ந்து அக்கணத்தின் சூழ்நிலையை பயனாய் பெற்றே ஆராய்ந்து எதிர் விளைவை கணித்து மிக்க நலமுல வழியே செயல்களாற்றி மேலான அறவழியில் வாழ வேண்டும் இதை நான் சொல்லுவேன் ஆனா நான் சொல்றதுக்குள்ள அத வந்து என்ன சொல்றேன் ஏதோ சாமியார் சொல்றாரு இதத்தான் கேட்பாங்களே தவிர இந்த பாடலுக்கு பொருள் என்னன்னு யாரும் அங்க கேட்க நேரம் இல்லை கிளம்ப 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 கிளம்பலாம் கிளம்பலா பஸ் போயாச்சு அப்படின்ட்டு இடகடன் போயிடுவாங்க இந்த பாட்டை பற்றி ஏதோ சாமியார் சொன்னாங்க கேட்டான் வாழ்த்துனாங்க வாழ்க வளமுடன் சொன்னாங்க இப்படித்தான் சென்று கொண்டு இருப்பார்கள் தவிர பாடலுக்கு விளக்கம் என்ன ஏன் சொன்னாங்க அப்படின்னு சற்று கடினமாகத்தான் இருக்கும் அருட்தந்தை அவர்கள் சிந்தனை செயல் ஒழுக்கம் செயல் ஒழுக்கத்தை சுவாமிஜி வெள்ளலார் அவர்கள் நாளாக பிரிக்காங்க பிரிச்சிருக்காங்க இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் அற வழியில் அங்க ஒழுக்கம் உள்ளே செல்லுகின்றது இறை உணர்வு அறநெறி பெற்று மணமக்கள் வாழ வேண்டும் அப்ப அறநெறி என்று சொல்லக்கூடியது என்ன சொன்னா ஒழுக்கம் கடமை ஈகை அப்ப ஒழுக்கம் என்பது என்ன ரெண்டு பண்பாடு நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் உயிருக்கும் துன்பம் தர மாட்டேன் துன்பப்படும் துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் அப்ப இந்த ஒழுக்கத்தை வள்ளல் பெருந்தகை நான்காக பிரித்தார்கள் இந்திரிய ஒழுக்கம் அப்ப இது இந்த இந்திரிய ஒழுக்கம் வேணும்னு சொன்னா மகான்களின் தொடர்பு எனக்கு வேண்டும் அதற்குத்தான் அருட்தந்தை அவர்கள் பஞ்சேந்திரிய தவம் ஐந்து புலன்களையும் அடக்கி புருவத்தி இடையே அறிவினது மூலத்தை ஆழ்ந்து நோக்கி அமர சிந்தை அடங்கிடும் சீவனே சிவனாகும் சிறுக சிறுக பயின்றால் கொஞ்சம் கொஞ்சமா நீ பண்ணிட்டே வாங்க சித்திக்கும் உண்மை நேரே இதற்கு மகான்கள் தொடர்பு வேண்டும் அடக்கம் பெற்றால் தான் பஞ்சபூத மனம் மனம் விரிந்தால் தான் துரியாதீதம் அப்பாற்பட்டது உணர்தல் ஆக்கினையில் உணர்தல் துரியத்தில் உயருதல் பிரபஞ்ச கலம் செல்லும் பொழுது மனம் விரிகின்றது பிறகு அதற்கும் தாண்டி செல்லும் வெளியில் கரைகின்றது பிறகு உறைந்து உறைந்து அந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும் ஆக உணர்தல் உயருதல் விரிதல் கரைதல் உரைதல் ஈக்கோல் டூ துரியாதீதம் இந்த பஞ்சேந்திரம் கொடுத்த பிறகுதான் சாமிஜி பஞ்சபூத நவகிரக தவம் அப்புறம்தான் துரியாதீதம் இதற்கு மகான்களின் தொடர்பு வேண்டும் தீயதை பார்க்காதே தீயதை பேசாதே நல்லதை பார் நல்லதையே பேசு இவை அனைத்தும் இனங்க இந்திரிய ஒழுக்கம் இரண்டாவது, கரண ஒழுக்கம் தெய்வம் ஒன்று என்று நினை அதை ஜோதியாக வழிபடு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை வள்ளலார் கூறியது அருட்தந்தை கூறியது அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் ஆக கரண ஒழுக்கத்தில் என்ன கூடாதுன்னு சொன்னா தற்புகழ்ச்சி கூடாது கோபத்தை ஒரு தீ என்று கற்பு கற்பு நெறியோடு அனைத்து மக்களும் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடியது கரண ஒழுக்கம் மூன்றாவது ஜீவ ஒழுக்கம் ஜாதி மதம் சமயம் சாத்திரம் கோத்திரம் ஆச்சாரம் இனம் உயிரிதாழ்வு மனப்பான்மை இதையெல்லாம் அடியோடு ஒழி சம உணர்வு கொண்டு நாம் அனைவரும் வாழ வேண்டும் இயற்கையின் விளக்கத்தையும் இயற்கையின் அறிவும் புரிந்து கொண்டு வாழ்வது எதுன்னு சொன்னா ஜீவ ஒழுக்கம் அதைத்தான் அருட்தந்தை அவர்கள் ஜீவ ஒழுக்கத்தை தான் நான் என்ற தத்துவமே நாமாய் உள்ளோம் நாடுகள் பலவற்றில் வாழுகின்றோம் உன் உருவம் வரை அறிவை எல்லையாக்கி ஒருவருக்கொருவர் இன மொழி தேச ஜாதி தான் தனது எனும் பேதமை கொண்டு வாழ்வில் தனித்தியங்கி துன்புற்று ஆழ்ந்து ஆராய்ந்தோம் ஆன்மநிலை அறிந்து ஆராய்ந்து கண்ட ஆட்சி முறையே உலக சமாதானம் என்று சொல்லக்கூடிய ஒரு பாடலை உலக சமாதான புத்தகத்தில் சுவாமிஜி எழுதியிருப்பாங்க ஆக கல்லும் மரமும் மௌன நிலையில் கடமை தவறாது பயனாகும் பொழுது சொல்லும் கருத்தும் உடைய மனிதன் ஏனோ சுகம் கெட்டு சமூகத்தை மறக்க வேண்டும் ஆக ஜாதி சமயம் ஏதமற்று வாழணும் என்று சொல்லக்கூடிய ஜீவ ஒழுக்கம் அதற்கும் அடுத்து ஆன்ம ஒழுக்கம் இறைநிலைதான் எனக்குள் அறிவாக உள்ளது அப்ப தவம் செய்ய 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 அன்பும் கருணையும் ஒழு ஆன்ம ஒழுக்கத்தை கொண்டு நாம் அனைவரும் வாழ்வ வாழ்வோம் வாழ வேண்டும் என்ற கருத்தை கொண்டு வள்ளலார் அவர்கள் நாலாவது ஆன்ம ஒழுக்கமாக கொண்டு வந்தார்கள் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லா உயிர்கள் இடத்தும் இரக்கம் கொண்டு வாழ்க கருணை கொண்டு வாழ்க துன்பப்படும் உயிர்களுக்கு நன்மை செய்து வாழ்ந்தால் இயற்கையின் இன்பத்தை நாம் அடைய முடியும் என்று வள்ளலாரின் நான்கு ஒழுக்கத்தை அவர்கள் ஐந்து ஒழுக்கமாக கொண்டு வந்து அந்த ஐந்து ஒழுக்கத்தையும் இரண்டு ஒழுக்கமாக அவர்கள் நமக்கு பிரித்து எளிமையான முறையில் கொடுத்திருக்காங்க ஆக வாழ்க்கையில் மிக்க நலமுல வழியே செயல்களாற்றி மேலான அறவழியில் இறை உணர்வு பெற்று அறநெறியோடு வாழ வேண்டும் என்று எல்லா மணமக்களுக்கும் அல்ல புதிய மணமக்களுக்கும் பழைய மணமக்களாகிய நமக்கும் கூறுவார் இல்லையா நாவுக்கரசர் நாமார்க்கோம் குடியில்லோம் நமனையஞ்சோம் நரகத்தில் இடர் படோம் இல்லோம் ஏமாப்போம் பிணி அறிவோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்று கூறிய நாவுக்கரசர் கூறியது போல எல்லா ஆண்களும் பெண்களும் அற இறை உணர்வு பெற்று வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடியது சிக்கனம் சிந்தனை அதற்கும் அடுத்து சீர்திருத்தம் சீரான நல்ல முறையில் யாருக்கும் துன்பம் தராத முறையில் சீர்திருத்தம் நமக்கு வேண்டும் சீரான திருத்தம் சீர்திருத்தம் காலத்திற்கு ஏற்ப நம்மை நாம் மாற்றிக் கொள்வது கல்லை தேய்த்து நெருப்பு வந்தது ஒரு காலம் என்ற கம்ப்யூட்டர் யுகம் அன்று உடுத்திய உடை பஞ்சு அதாவது இலைகளும் தழைகளும் இன்று அந்த பஞ்சே என்ன ஆக மாறியது கைத்தறியாக மாறி பட்டு ஆக மாறி நூலாக மாறி நமக்கு புடவையாக அல்லது பேண்ட் சட்டையாக ஆக எத்தனையோ மாறுதல்கள் நம் செயல்கள் அனைத்தும் அறம் சார்ந்த எந்த மாறுதலாக இருந்தாலும் சரி நம் செயல்கள் அனைத்தும் அறம் சார்ந்த வாழ்க்கையாக நாம் அனைவரும் வாழ வேண்டும் ஆக இவ்வளவு காலம் வாழ்க்கை ஒரு சிலர் அனாவசியமாக வீணடித்து விட்டோமே என நினைத்து படிப்படியாக உணர்ந்து நாம மட்டும் என்னங்க அனாவசியமான வாழ்க்கை வாழ்ந்ததெல்லாம் ஒரு காலம் தெரியாது ஒரு நல்ல குரு நமக்கு கிடைக்கல பிறகு உள்ள வந்தோம் வாழ்க்கை வாழ்வதற்கே எப்படி வாழ்கின்றோம் உணர்ந்து வாழ வேண்டும் அறிந்து வாழ வேண்டும் தெரிந்து வாழ வேண்டும் புரிந்து வாழ வேண்டும் எப்பொழுதும் நம்முடைய மனம் விழிப்பு நிலையிலேயே இருந்து வாழ வேண்டும் இதைத்தான் சீர்திருத்தம் என்றார்கள் இவ்வளவு காலம் வாழ்க்கையை அனாவசியமாக விண்ணடித்து விட்டோமே என நினைத்து படிப்படியாக உணர்ந்து எப்படிங்க உடற்பயிற்சி தவம் செய்து பழகினால் சீர்திருத்தம் நமக்குள்ளாக கிடைக்கும் அடுத்த பாயிண்ட் மாமிச உணவு உண்பது நிறைய குடும்பத்துல உண்டு ஆக நாற்பது ஆண்டுகளை நான் சாப்பிட்டுட்டேன் இப்ப எனக்கு நாற்பத்தி அஞ்சு வயசு நான் உள்ள வந்திருக்கேன் என் மனைவி வந்திருக்கா பிள்ளைகளுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா சமைத்துத்தான் நாம் போட வேண்டும் திடீரென்று நிறுத்தணும்னு வச்சுக்கோங்க வீட்டில் பிரச்சனைகள் கணவர் பிரச்சனையோ பிள்ளைகள் பிரச்சனையோ ஆக மனைவிக்கு அந்த பழக்கம் இருக்குதுன்னு சொன்னா அவர்களுக்கு பிரச்சனையோ ஆக நிறுத்த முடியாது என்ன பண்ணணுங்க படிப்படியாக திட்டமிட்டு வாரம் இரண்டு நாள் மாதம் பத்து நாள் ஆக எந்த ஒரு தீய பழக்கத்தையும் வெற்றியோடு மாற்ற வேண்டும் ஆக பீடியோ சிகரெட்டோ எல்லாமே அப்படித்தான் வள்ளுவர் கூறினார் கொல்லான் புலாலை மறுத்தானே கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் கொல்ல மாட்டான் புலாலை மறுப்பான் ஐயா நான் நேத்து வரைக்கும் சாப்பிட்டேன் இன்னைக்கு ஜீவகாருண்ய ஒழுக்கம் சங்கத்துல சேர்ந்துட்டேன் ஆக இது வேண்டாம் என்று முடியாத பட்சத்தில் என்னதான் அவங்க வற்புறுத்தி கூப்பிட்டாலும் முடியாத பட்சத்தில் ரெண்டு கைய கூப்பி அப்படி கும்பிடுங்க விட்டுடுங்க வேண்டாம்னு சொன்னா எப்பொழுது மனிதர்களை ரெண்ட கைய கூப்பி கும்பிட்டு கேட்கின்றார்களோ சாமி சொல்லுவாங்க தன் முனைப்பு அச்சையிடம் அங்கு ஈகோ வராது அதைத்தான் வள்ளுவர் கொல்லான் கொல்ல மாட்டான் புலாலை மறுப்பான் எப்படி மறுப்பான் கைகூப்பி தொழுதானே அவனை பார்த்து எல்லா உயிரும் தொழும் ஆக ஒரு சில குடும்பத்தில் இது இருந்ததுன்னு சீர்திருத்தம் அங்கேயும் வரும் அந்த காலத்தில் நோய்கள் கிடையாது ஆகையால் மருத்துவமனைகள் குறைவு அந்த காலத்தில் வழக்காடும் மன்றங்கள் கிடையாது ஏன் சொன்னா குற்றங்கள் குறைவு அந்த நல்ல உணவு நல்ல உடற்பயிற்சி கொண்டு வந்தாங்க பெர்டிலைசர் இல்லாத உணவு அந்த காலத்தில் உடற்பயிற்சி வச்சாங்க கோயில்கள் மலைமேல் அம்மி ஆட்டுரல் ஊதுகுழல் எல்லாம் இருந்தது ஆக அந்த காலத்து மக்கள் நம்பிக்கை வழியே வாழ்க்கை நடத்தினார்கள் பல ஆயிரம் மக்களை ஒரு அறிஞனோ ஒரு அறிவாளியோ சில நல்ல குருமார்கள் இருந்தார்கள் போதுமானதாக இருந்தது ஆனா இப்ப என்ன பண்றோங்க நிறைய அங்கங்கு பிரச்சனைகளாக மாற்றம் பெறுகின்றது அந்த பிரச்சனைகள் எல்லாம் போகணும்னு சொன்னா மன்றத்தில் நாம் அனைவரும் இணைந்து நம்ம இணைஞ்சிருக்கோம் நமக்கு இணையாத நம்முடைய சொந்த பந்தங்களையும் அவர்களையும் சீர்திருத்த வேண்டும் என்றால் அவர்களையும் உள்ளேயே சங்கத்தில் இணைத்து சங்கம் செய்யும் சற்சங்கம் செய்யும் உலக சமுதாய சேவா சங்கம் என்று செய்து கொண்டிருக்கின்றது ஆக தியானம் பழகாத அன்பு உள்ளங்களையும் நம்மிடம் மாற்றத்தைக் கண்டு நாம் மாற வேண்டும் திருந்திடு அனைவரையும் திருத்திடு நாம மாற வேண்டும் மாறினால்தான் அனுப்பினாகும் அவர்களை நம்மை பார்த்து அவர்கள் உள்ளே வருவார்கள் ஆக உள்ள வந்துட்டோம்னு சொன்னா நமக்கு என்ன பேருங்க நம்முடைய மத நம்முடைய உலக சமுதாய சேவா சங்கத்திற்கு என்ன பேருன்னு சொன்னா உலக பொது அருள்நெறி நெறி சமயம் என்று சொல்லக்கூடிய சமயம் ஆக சைவ சமயம் சாத்த எத்தனையோ சமயங்கள் இருந்தாலும் நம்முடைய சமயம் சொன்னா உலக பொது அருள்நெறி சமயம் என்று சொல்லக்கூடிய சமயம் இதுக்குள்ள வந்துட்டோம்னு சொன்னா சாமி சொல்லுவாங்க எட்டும் கூடாது நமக்கும் கூடாது அனைவருக்கும் கூடாது எட்டும் கூடாது என்ன எட்டு தன் முனைப்பு ஆறு குணம் பஞ்சமாபாதம் தயவின்றி பிறருடைய சுதந்திரம் பறித்தல் வன்முறைகள் ஏழ்மை பிறர் பொருள் கவர்தல் வாழ்வினிலே பெண்ணினத்தை வருந்தவிடல் என்ற கண்மவினை நிகழாமல் காக்கும் மதம் ஒன்று கடவுள் நெறி காத்த மதம் கலங்கமில்லாத மதம் என்னருமை நண்பா உணர்ந்திட்டால் சொல்வாய் இத்தகைய உயர் மதத்தை நாம் அனைவரும் ஏற்போம் இதுதான் என்னன்னு சொன்னா சீர்திருத்த நிலை உலக மக்களை அனைவரையும் நாம் அனைவரும் சீர்திருத்துவோம் தானத்தில் உயர்ந்தது அன்னதானம் சாப்பாடை போட்டா சோம்பேறி கூட்டங்கள் பெருகும் ஆக அதை விட ஆயிரம் மடங்கு உயர்ந்தது ஞானதானம் தானம் அதைவிட லட்சம் மடங்கு உயர்ந்தது நிதானம் காரியம் பொறுத்தார் பொங்கினார் காடாழ்வார் அதை விட கோடி மடங்கு உயர்ந்தது எதுன்னு சொன்னா உலக சமாதானம் அப்ப இந்த உலக சமாதானத்திற்காக அருட்தந்தை அவர்கள் பாடுபட்டு சென்றவர் துணவியார் ஐயா அவர்கள் ஆக எவ்வளவோ நூல்கள் வேதாத்திரியம் ஃபோர்டீன் பாயிண்ட் சமுதாய சிக்கலுக்கான தீர்வுகள் ஆக எவ்வளவோ பாயிண்ட் நமக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க அதையெல்லாம் குடும்பத்தில் ஏற்று பந்தத்தையும் அவர்களை இணைய வைத்து வாழ் வாழ்ந்தோ அப்படின்னு சொன்னா அதுவே நமக்கு சீர்திருத்த வாழ்க்கை என்று கூறி செயல் ஒழுக்கம் சேவை சிந்தனை சீர்திருத்தம் சிக்கனம் இவை ஐந்தும் செழிப்பான வாழ்வளிக்கும் அயல் உயிர்களிடத்து அன்பும் அனைத்துலக அருள் நினைவும் அகம் நோக்கும் தவ முறையும் அறிஞர்களுக்கு இயல்பாக வருங்காலத்தில் மாறும் அனைவரும் மனவளக்கலை அன்பர்களாக மாறுவோம் மாற்றுவோம் என்று கூறி வாய்ப்பினை நல்கிய அன்பு உள்ளங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்